ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் ரனீஷ், தொலைக்காட்சியிலிருந்து உங்கள் கே.என். ஆறுமுகம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருவண்ணாமலையில் ஒரு செயற்கை விறகு கம்பெனி இருக்குது, எங்கேன்னு காமிக்கிறேன், வந்து பாருங்கள். இந்த தொழிற்சாலை எங்கே இருக்குன்னா, திருவண்ணாமலையிலேருந்து மன்னூர் பட்ட போகிற வழியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நேராக மெயின் ரோட்டுக்கு வாங்க, வலது பக்கமாக திரும்பினீங்கன்னா ரோட்டு ஓரமாகவே இருக்கும், நல்லா சவுண்டும் கேட்கும். அந்த கம்பெனிக்குள்ளே உங்களை நேராக கூட்டு போகிறேன். இது அந்த கம்பெனியோட நாய்க்குட்டி தான், போல வாங்க. சரி வாங்க, ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்கலாம். இந்த ஃபேக்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுறதை உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஆரம்பத்துலேருந்து போய்க்கலாம். இப்போ நமக்கான இந்த ரா மெட்டீரியல், அதாவது இடுபொருள்லாம் வந்து இந்த குடோனில் தான் கொட்டி வைக்கிறாங்க. இதனுடைய இடுபொருள் என்னென்னு பார்க்குறதுக்கு இங்கே லைவில் பாருங்கள். இதுதான் என்னுடைய மூலப்பொருள். ஒன்று, நம்ம முதலுடைய இதனுடைய இடுபொருள் என்ன, அது ரா மெட்டீரியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இது எப்படி செய்கிறாங்க அப்படின்றது லைவாக பார்த்துக்கலாம். மூணாவதாக, உங்களுக்கு உண்டான வாய்ப்பு என்ன, தொழில் வாய்ப்பு என்ன, நீங்கள் இதிலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்கிறத நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா? இப்போ வாங்க, நேரில் போங்க, இதை பாருங்கள். இதுதான் வந்து அவர் இந்த சாதாரண இருக்கிற மல்லாட்ட தோல். இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பி கொட்டை தூள், காப்பி கொட்டையிலேருந்து உடைக்கிறாங்களே அந்த மாதிரி காப்பி கொட்டை தூள், இதுதான் இங்கே இருக்குது. இதை வந்து இதுக்குள்ளே இன்புட் கொடுத்துட்ருக்காங்க. இன்புட் கொடுத்துருக்காருன்னா ஒரு ஆள் இங்கே இங்கே வந்து ஒரு ஆள் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க, ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க, இதுக்குள்ளே உள்ளீடு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பின்னாடி இருக்குது, சவுத்துக்கு பின்னாடி அந்த வச்சுக்கிறாங்க, மிஷினரி வச்சுருக்காங்க. அது ஏன் வச்சுக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற டஸ்ட்டு அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்கிறத வச்சு சுவர் கட்டிக்கிறாங்க. நம்ம அந்த பக்கமும் எழுந்து அதையும் பார்த்துடலாம். வா வா, எவ்வளோ பெரிய மிஷின், வாங்க இதை பார்க்கலாம். நேரில் இவ்வளோ பெரிய மிஷினரி எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்வெயர், இந்த கன்வெயர் வழியாக தான் நம்ம அந்த பக்கம் செவத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்களா, அந்த மல்லாட்ட தூள் மற்றபடி ரா மெட்டீரியல் இந்த கன்வெயர் வழியாக போகுது. போயிட்டு இந்த கோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோன், இந்த கோனுக்குள்ளே ஒரு ஓகே, இந்த கம்பியை நான் கவனிக்கலை, இல்லை தடுக்க வேண்டியதுன்னா கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். நம்ம இருந்தாலும் நம்ம கவனமாக தூரந்தே பேசிக்கலாம், ஓகேங்களா? இந்த கோனுக்குள்ளே ஒரு பிஸ்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஸ்டன் வந்து இது வரக்கூடிய இந்த ரா மெட்டீரியலை ப்ரெஸ் பண்ணி அழுத்தி வெளியில் வரும்போது இது மாதிரி விறகு கட்ட மாதிரி வந்துருந்துங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 90 HP, அதாவது 90 குதிரைத்திறன் கொண்ட ஒரு மோட்டர் வச்சுக்கிறாங்க, ஒரு பெரிய பேனல் வச்சுக்கிறாங்க. இந்த பிளான்ட் நீங்கள் போனோம்னா உங்களுக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும், லட்சக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படும். பட் நம்ம அந்தளவுக்கு பார்த்தவரை உங்களுக்கு செலவே இல்லாமல் ஒரு வழியை சொல்லித்தரேன், ஓகேங்களா? ஆ சரி, இது எப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க. ஆமாம், இதை வச்சு என்ன பண்ணுறாங்க யோசிச்சிங்களா, எங்கே பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு நான் சொல்லித்தரேன். உங்கள் ஊரில் நிறைய தொழிற்சாலை இருக்கும், குறிப்பாக இரும்பு உருக்கால, அலுமினியம் உருக்கால, இந்த மருந்துலாம் தயாரிக்கிறாங்களே அதுபோல் உருக்கால. ஏன் இப்போ சூடு பண்ணுற எல்லா பாய்லர் வச்சுருக்கிற எல்லா வெப்பப்படுத்தக்கூடிய இடத்துக்கும் இதுதான் எரிபொருள், வேறு எதுவும் இல்லை. இந்த எரிபொருள் வச்சு தான் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது இரும்பை கூட உருக்கலாங்க, நிலக்கரிக்கு இதுக்குள்ளே என்ன வேலை செய்யுமோ அதே வேலை செய்யும். அவ்வளோ பெரிய கம்பெனி தாங்க தேவைப்படுது, இதை வச்சு நாங்கள் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, புரியுது? ஹோட்டலில், ஹோட்டலில் இருக்குல்ல, ஹோட்டலில் கூட இதை பயன்படுத்தலாம். ஏங்க அவ்வளோ போகிறீங்க, ஹோட்டலுக்கு நான் எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் வீட்டு அடுப்பு கூட பயன்படுத்திடலாங்க, புகையே வராது. இதுக்காக தனியாக ஒரு அடுப்பு இருக்குது, அந்த அடுப்புக்குள்ளே இந்த விறகு போட்டிங்கன்னா புகையே வராமல் எரியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு கேஸ் மிச்சம் தானே, கேஸ் தான் 900 ரூபாய்க்கு வந்துச்சிங்களே. ஆ இதை பாருங்கள், இதுதான் நமக்கு கடைசியாக கிடைக்கிற அவுட்புட்டு மெட்டீரியல். விறகு கட்ட மாதிரியே இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை பண்ணியிருக்காங்க இவங்க ஹிந்திக்காரங்க, எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாதுங்க, அவங்க கூட பேச முடியாது. இருந்தாலும் இதை பற்றி நானே உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் இப்படி நம்ம விறகு கட்டியாக இதை எடுத்து வைக்கணும், ஏன் அது தூளாக இருக்க தூளாகவே போடலாமே அப்படின்ற ஒரு ஐடியா தோணுதுங்களா? இது விறகு கட்டியாக பண்ணும்போது இடம் அடர்த்தி கம்மியாகும், ரெண்டாவது நின்று எரியும், ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ்ட்டு சாம்பல் வராது. இது அழுத்தப்பட்டு போடும்போது ஒரு லாரிக்கு ஏற்ற வேண்டியதை ஒரு 10 லாரிக்கு எடுத்து வேண்டியதை ஒரே லாரிலாம் லோடாக ஏற்றிடலாம், அதுக்காக தான் இப்படி அழுத்தி வைக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது நிலக்கரிக்கு மாற்றாக, நிலக்கரி என்ன வேலை செய்தோ அதே வேலையை இது செய்யும். இதனால் நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் வளருங்க கண்டிப்பாக. சரிங்க, இதுக்கு நான் தொழில் வாய்ப்பு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன் கேட்டுங்க. இதில் எப்படி உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குன்னா, நீங்கள் எதுவும் செலவு பண்ண தேவையில்லைங்க. ஒரு பைக் வச்சிங்க, உங்களுக்கு பக்கத்து தெரிஞ்ச இது மாதிரி கம்பெனிங்க, எங்கெங்கெல்லாம் பாய்லர் இருக்குது அந்த பாய்லர், ஹோட்டல், இல்லை இது சின்ன அளவில் இருக்கிற எரிபொருள் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுடைய நம்பரை, இந்த ஓனர் நம்பர் கூட கொடுத்து விட்ருங்க. அந்த ஓனர் வந்து உங்கள் பேரில் தான் ஆர்டர் அனுப்புவார், நீங்கள் அவர்கிட்ட வாங்கி உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுக்கு நீங்கள் விற்றுருங்க, ஓகேங்களா? ஓனர் உங்களுக்கு கம்மியான விலைக்கு கொடுத்துருவா, அதிலேருந்து உங்களுக்கான ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் இதை லாபம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைங்களா, எல்லா தொழிலையும் ஒரு லாபம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க வேண்டிய அளவில் உங்களுக்கு ஓனர் கொடுத்துருவார், நீங்கள் அதில் லாபம் பார்க்கலாம், வச்சு விற்கலாம். ஏன்னா இப்போ ஏன் டேரெக்டாக ஓனரை வந்து அந்த எரிபொருள் தயாரிக்கிற ஓனர்கிட்டேருந்து
அந்த கம்பெனி ஓனரை டைரெக்டாக பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு எல்லாம் டைம் இருக்காதுங்க, நம்மளை மாதிரி வேலை இல்லாதவங்க தான் இதெல்லாம் பண்ணணும், பண்ணுங்க. இதில் இன்னொரு விஷயம் தெரியுங்களா, இதுக்கு மூலப்பொருள் சப்ளை பண்ணுறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னென்னா இந்த மூலப்பொருளையே உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டத்தூள் கிடைக்காது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட அறுவடை நாளில் தான் கிடைக்கும். அப்போ மற்ற நாளில் சும்மா இருக்கணுமா அப்படின்னு அவங்க யோசிச்சு என்ன பண்ணாங்கன்னா, இது இதுக்கு தயாரிக்கிறதுக்கே ஒரு மூலப்பொருளை தயாரிக்கிறதுக்கே ஒரு இப்போ மிஷினரிலாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் திருவண்ணாமலையிலும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக தனியாக இன்னொரு வீடியோ எடுத்து போடுவோம் உங்களுக்கு. அதையும் பார்த்து அதிலேருந்து ஒரு நல்ல பிஸ்னஸை நீங்களே யோசிச்சிங்க. நான் சொல்ல தாங்க முடியும், நீங்கள் தான் கற்றுக்கணும். அண்ணன் தான் இதுக்கு முதலாளி. அண்ணன் பேர் வந்து திருவாளர் பரசுராமன் அண்ணன் அவருங்க. அண்ணன் வணக்கண்ணே. அண்ணா நான் நாங்கள் ரணேஷ் டிவிலேருந்து வரேன். என்கிட்ட ஒரு மைக் இருக்குண்ணா, இந்த மைக் நீங்களே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அண்ணன் வந்து, அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமான இந்த தொழில் நடத்திட்டு இருக்கீங்கண்ணே? நான் ஆக்சுவலாக இந்த தொழில் வந்துட்டு குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலில் இருக்கும். நான் தனியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் 2 இயர்ஸ் ஆகுது. அண்ணா 10 வருஷத்துக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கோங்க. சரிங்க, ஓகே. அப்போ 8 வருஷத்தில் நீங்கள் தொழில் கேட்டுக்கிட்டு 2 வருஷமாக தொழில் சொன்னால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேண்ணா. ஆனால் ரொம்ப சின்ன வயசாக இருக்கீங்களா, இந்த வயசுலேயே இவ்வளோ பேர் தொழில் அதிகமாக ஆகிருக்கீங்க. எங்கள் டிவியை பார்த்துட்டு எப்படி நானீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு அனுபவத்தில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சப்ஸ்கிரைப் சொல்லி தருவீங்களேண்ணே. கண்டிப்பாக நீங்கள் எப்படி தொழில் எதிராக ஆகணும்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவார். அவர் நம்பர் கீழே கொடுத்து சொல்கிறேன், ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த டிவியை பார்த்துட்டு உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கேட்குறாங்கன்னா என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புலாம் அவங்க தரலாண்ணே? தொழில் வாய்ப்புன்னும்போது ரா மெட்டீரியல்ஸு சப்ளை பண்ணலாம், அதாவது இந்த மல்லாட்டத்தூள் சப்ளையர்ஸ் வந்தாங்கன்னா அதுக்கான ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், சப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி வுட்டஸ்ட் மரத்தூள் சப்ளையர்ஸ் வந்தாலும் அவங்களுக்கான ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கண்ணா, இப்போ உங்களுடைய பொருளை நீங்கள் விற்கிறது அவங்க வாய்ப்பு தருவீங்க, உங்கள் தயாரிப்பு பொருளையும் விற்று விற்கிறது வாய்ப்பு தருவீங்கண்ணா? டைரக்ட் சப்ளைஸ் கம்பெனிக்கு டைரெக்டாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக டீலர்ஸ் யாருன்னா வந்தாலும் கொடுப்போம். ஓகே, ஏன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஏரியாவுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு டீலர்ஷிப் கொடுத்தாலும் இதுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எப்படின்னா நீங்களே பண்ணி கொடுத்தீங்களாண்ணா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கரூருக்கோ இல்லை பாண்டிச்சேரிக்கே போகணும்னா நீங்கள் வண்டி நீங்களே சப்ளை பண்ணிவிடுவோம், அவங்க எடுத்து வரணுமா நீங்களே கொடுத்துருவீங்களாண்ணா? வண்டி ப்ரைஸு அதுக்கேற்ற மாதிரி வண்டியெல்லாம் நம்மளுக்கு சொந்த வண்டி இருக்குது, அதுக்கு உங்களுக்கு வண்டி சட்டம் மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கீங்க. வேணும்னாலும் டெலிவரி கொடுக்கலாம், ப்ளஸ் சார்ஜஸ் பண்ணுவோம் டெலிவரி சார்ஜ். இல்லை இங்கே ஸ்பாட்டில் எடுத்துக்கிறதுனால ஸ்பாட் ரேட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க எடுத்துக்கலாம், லோட் மட்டும் பண்ணி விட்டுருவோம், லேபர் கூட்டு வர வேண்டியிருக்காது. சரிங்கண்ணே, எடுத்துக்கலாம். ஓகேங்கண்ணா. ஆனால் என்ன சொல்கிறாங்கண்ணா, உங்கள்கிட்ட வண்டி இருந்ததுன்னா வண்டி எடுத்துட்டு வாங்க, நாங்களே லோடு ஏற்றி கொடுத்துட்றோம், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை வண்டி இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணி மட்டும் சொல்லுங்கள், நம்மகிட்டே வண்டி இருக்குது, நீங்கள் வண்டி சத்தம் கொடுத்தீங்கன்னா அது எடுத்து உங்கள் இடத்துக்கு இறக்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வர தொழிலதிபர்கள் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆலோசனை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது பண்ண ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்ணுற மிஷின் நீங்கள் பண்ணுறது உற்பத்தின்ற போது வேஸ்ட்டில் தான் நம்ம பண்ணி, அது நீங்கள் உற்பத்தி பண்ண தேவையில்ல, வேஸ்ட் ஆனதே எடுத்துருந்தா போதும், வேஸ்ட் ஆனதே எடுத்து வந்தாலே போதும். சரிங்கண்ணா, சரிங்க. அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு 10 mm குள்ளே இருக்க எந்த வேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, 10 mm இவ்வளோ தானே, இவ்வளோ தூள் இவ்வளோ சைஸுக்குள்ளே இருக்கிற தூளாக இருக்கிற எல்லா பொருளும் நீங்கள் பெருசாக எடுத்துகிட்டு வந்தோம்னா உள்ள மிஷின் அரைக்காது, அதுக்காக தான் சொல்லுறாங்கண்ணே. 10 mm குள்ளே இருக்கிற எந்த வேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் அண்ணன் வாங்கி வரேன், நல்ல வலை கொடுத்து வாங்கி வரேன். அப்படி என்ன நல்ல வலை கொடுப்பீங்கன்னா கண்டிப்பாக. ஆனால் அப்படி எடுத்துகிட்டு வரப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க எடுத்துகிட்டு வரணுமா, இல்லை இடம் சொன்னால் நீங்களே போய் எடுத்துப்பீங்களா? ரெண்டுமே பண்ணணும். ஆனால் உங்ககிட்ட பொருள் இருக்குது இங்கே வந்து எடுத்துங்கன்னு சொன்னால் அண்ணன் வண்டி வச்சு எடுத்துப்பார், இல்லை உங்கள்கிட்ட வண்டி இருந்தால் எட்டு வந்து அண்ணன்கிட்ட கொடுத்துருங்க, நல்ல வலைக்கு எடுத்து. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா, இவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. நான் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன் பாருங்கண்ணா, ஈவினிங் வந்தேன், இங்கே பாருங்கள் இருட்டே ஆகிடுச்சு, நிலாலாம் வந்துருச்சு, ரொம்ப நேரம் பரவாயில்ல இருட்டுண்ணே. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நிறைய பேரை வந்து படிச்சுட்டு வேலை வாங்குங்க, வேலை போகிறது கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. வாங்கண்ணே, பார்க்கலாண்ணே. ஆனால் ஓகே நண்பா, ரொம்ப டயர்டாகிட்டேன், பசி எடுத்துக்கிச்சு, நான் கிளம்ப நேரம் வந்துருச்சு. சரி, ஆ மறக்காமல் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த 3, அந்த லைக்கு சப்ஸ்கிரைபர் இந்த பெல் பட்டனு இதெல்லாம் அழுத்திட்டிங்கனா உங்களுக்கு நல்லது, ஏன்னா இந்த மாதிரி நிறைய தொழில் வாய்ப்புகள் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், மிஸ் பண்ணிடுவீங்களே, பிஸ்னஸ் மேன் ஆகணும் இல்லை, பண்ணுங்கள்.